கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி கொஞ்சம் எய்தித்தான் பார்ப்போமே குறி தவறினாலும் நம் முயற்சி வெற்றிக்கான பயிற்சி முயற்சி செய்தால் வெற்றி நம்மசம் வாராதா என்ன நிச்சயம் ஒரு நாள் வரும் அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணிபால் பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் விளக்கேற்ற பயன்படும் இரு திரிகள் மாதிரிதான் சார் குடும்ப விளக்கு எறிவதற்கு கணவன் மனைவி இருவரும் இணைந்து இருப்பது தான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா ஆனால் சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இரு தார அமைப்பு இருக்குமே இந்த ஜாதக பேட்டர்லாம் எப்படி இருக்கும் சார் அதாவது இரு ஜாதக அமைப்பு இரு தார அமைப்பு அப்படின்னு சொல்லாவே ஆண் பெண் இரண்டு சாரர்களுக்கும் எந்த ஒரு லக்கினமாக இருந்தாலும் பதினோராவது இடம் வலுத்து இருந்தால் அவர்களுக்கு முதல் தாரம் அமைந்து அதனால் பிரிவினை ஏற்பட்டு இரண்டாவது வாழ்க்கை தான் அவர்களுக்கு சுபிக்க வேண்டும் என்பது விதிப்பயன் அங்கே எழுதப்பட்டிருக்கும் அப்போ ஒரு மேசலகணத்திற்கு ஏழாம் பாவத்திலே சுக்கரன் தனித்து அமர்ந்திருந்தாலே அவர்களுக்கு தாரம் நிலைக்காது அதேபோன்று சந்திரனும் சுக்கிரனும் ஏழாம் பாவத்தில் மேசத்திற்கு ஏழில் இருந்தாலோ அல்லது சந்திரனும் சுக்கிரனும் ஒன்று கூடி கடகத்தில் அமர்ந்தாலே தாரம் நிலைப்பதில்லை இதெல்லாம் ரெண்டாம் தாரத்துக்கு போக வேண்டிய அமைப்புள்ள கிரகம் பார்த்த உடனே தெரியும் அதேபோன்று கடகழகணத்திற்கு வெள்ளியுடன் செய் சேரில் விதவையுடன் கூடிடுவான் விதவையுடன் சேர்ந்திடுவான் பாடல் வரி அப்போ கடகழகணத்திற்கு நாலாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தாலே இவர்களெல்லாம் இரட்டை வாழ்க்கைக்காகவே பிறக்கப்பட்ட ஆன்மா அதே போன்று பாருங்கள் மகரலகணத்திற்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் அது ஆண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவி முதல் மனைவி பிரிவினை ஆகும் இல்லது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லேயோ ஏதாவது ஒரு வகையில் ஆக்சிடென்ட்லேயோ இறந்து மறு அவர்களுக்கு ஏற்படும் இதே வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தாலே இதே போன்றுதான் இப்படிப்பட்ட பேட்டர்லாம் நான் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னேற்றமாக நான் அமைப்பதே இல்லை என்னையா உங்களை மாதிரி நல்ல பிரபலமான ஜோதிடர்கள் உங்களை மாதிரி மீடியாவில் வரக்கூடிய ஜோதிடர்கள் தான் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம்லாம் இருக்குது ஜம்முன்னு இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னால் எடுத்தெடுப்பிலே வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே அவர்களெல்லாம் பார்த்தது என்பது ஒன்பது பொருத்தம் இருக்கிறது பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம்தான் பாருங்க கட்ட பொருத்தை பார்த்த தவறிய காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட பிரிவினைகள் விவாகரத்து ஏற்படுகிறது ஒரு உதாரணத்திற்கு கடந்த திங்கட்கிழமை என்று கரூர் அலுவலகத்தில் என்னை திருப்பூரிலிருந்து ஒரு அன்பர் அழைத்து வருகிறார் ஒரு கணவன் மனைவி அழைத்து வருகிறார் அவர் ஏற்கனவே அந்த அன்பர் என்னிடத்தில் பரிச்சயம் உண்டு இவர்களை எனக்கு யார் என்று தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த அடிப்படையிலே அவர் பிறந்திருப்பது கடகலக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறார் கடகலகடத்திற்கு நாலாம் பாவத்திலே சுக்கரன் ஆட்சி பெற்று வலுத்திருக்கிறது இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் அங்கே செவ்வாயும் கூடப்பட்டிருக்கிறது பதினொன்னில் சந்திரன் உச்சம் பெற்று சனியோடு கூடப்பட்டிருந்து சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருப்பதை பார்த்தேன் லக்கணத்திற்கு ஆறாம் பாவத்திலே குரு ராகு அப்போ சூரியனும் அது ஸ்தானத்திலே ஏழாம் பா ஐந்தாம் பாவத்திலே இருப்பதை பார்த்து எடுத்தெடுப்பிலே உங்களுக்கு இரண்டு தாரமாக முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு இரண்டாம் தாரத்துக்கு வந்தீர்களா என்று கேட்டேன் கணவன் மனைவியாக வந்திருக்கிறார் கேட்பதென்று சவால் விட வேண்டும் அந்த அடிப்பில் யாருக்கும் ஒரு திராணி வேண்டும் எடுத்தெடுப்பில் கணவன் மனைவியாக வந்திருக்கிறார் அழைத்து வந்த உன்னதமான நபர்தான் என்ன உங்கள் குடும்பத்தில் யாருக்கு ரெண்டு தாரம் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு தாரம் என்னுடைய அப்பாவுக்கு ரெண்டு தாரம் அப்பாவுடைய சகோதரருக்கு ரெண்டு தாரம் உங்களுக்கு தாரம் ரெண்டா இல்லைன்னு சொல்லிட்டார் எனக்கு என்னப்பாது ஏழாம் பா நாலாம் பாவத்திலே சுக்கரன் வெள்ளியுடன் விதவியுடன் கூடிடுவான் விதவியுடன் சேர்ந்துடுவான் பாடல் வரை ஒன்று வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை அறிந்த பெண்ணுக்கோ வாழ்க்கை துணையாக அது ரெண்டாவது லைஃபாகத்தான் வர வேண்டும் அதை போன்று இல்லை என்று சாதித்து விட்டார் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை எத்தனையோ ஜாதகங்களை கேள்வி கேட்டிருக்கிறேன் ஆனால் இவர் இல்லை என்று சொன்னார் சரி அதெல்லாம் எடுத்து கட்டத்தில் என்ன செய்கிறோம் ரியல் எஸ்டேட் பண்ற அதை பண்ணுறது பண்ணிட்டு அடுத்தது அவருடைய மனைவியுடைய ஜாதகத்தை கொடுக்கிறார்கள் மனைவியுடைய ஜாதகத்தில் பயனொன்று ரெண்டுமே இருப்பேன் ஆண் குழந்தைகள் தான் அது கா பார்த்த உடனே இவர்கள் ஜாதகத்திலும் நீங்கள் முதல் வாழ்க்கை தோல்வியாக வேண்டும் என்பது விதி எப்படி அம்மா இவர் இல்லை என்று ஐயா இவருக்கு முதல் வாழ்க்கை தான் இவருக்கு நான் தான் ரெண்டாவது வாழ்க்கை எனக்கு முதல் தாரத்துக்கு பிறந்தவன் தான் இந்த பையன் ஃபர்ஸ்ட் பையன் பார்க்கறீங்க அப்போ நான் கேட்ட கேள்வி என்றது அவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை தான் இனிக்க வேண்டும் என்பது இவருடைய ஜாதகத்தில் விதி பயன் நான் இல்லைன்னுலாம் நான் சொல்லலைங்க எனக்கு தாரம் வந்து ரெண்டு தாரம் இல்லை ஒரே தாரம் தான் என் மனைவி தான் ரெண்டாம் தாரம் அப்போ இவருக்கு செகண்ட் ஹேண்டு தான் வரணுன்றது இவர் முதல் வாழ்க்கை திருமணம் செய்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை இதே மனைவி ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம் இதே பெண்ணு கட்டாயம் உயிரோடு இருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னா இவங்க பிரிவினை ஏதோ ரூபத்தில் பிரிவினை ஏற்பட்டு பிரிஞ்சு ரெண்டாவது வாழ்க்கையை ஒன்று வரும் இதை பார்க்கும் பொழுதுதான் அவர்களிடத்தில் சொன்ன ஒரு கணக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு நான்கு ஐந்து வருடத்திற்கு முன்னால் ஒரு அன்பர் தன்னந்தனியாக இரவு ஏழு மணிக்கு மேலே என்னை பார்க்க சென்னை அலுவலகத்தில் இதே நெற்குன்றத்தில் வருகிறார் கடைகள கணத்திற்கு நாலாம் பாவத்திலே சுக்கரன் வெள்ளியுடன் செய்சேரி விதவியுடன் கூடிடுவான் விதவியுடன் சேர்ந்துவான் இல்லைனெ என்றால் அடிசனலாக ஒரு பெண் வர வேண்டும் என்பது விதிப்பயன் இரண்டாவதாக வாழ்க்கை அமையணும் அவர் கேட்க வேண்டியது என்னுடைய மகள் ரெண்டு மகள் ஒரு மகள் பிளஸ் டூ இன்னொரு மகள் கல்லூரியிலே படிக்கிறார் இரண்டு பேர்களுக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இதற்கு நான் விளக்கம் சொல்லுங்கள் என்று சிரித்த சிரிப்புக்கு அளவே கிடையாது காரணம் எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணமாகி இருபது இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது அதில் ரெண்டு மடலை செல்வங்கள் பூத்தது நான் என் மனைவியோடு சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டீர்களே பசுவும் கண்ணுமாகத்தான் வரும் என்று சொன்னீர்களே அதே போன்றுதான் என் நான் ஏற்கனவே இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணை விரும்பினோம் கல்லூரி பருவத்தில் படிக்கும் போது என்னுடைய சக கல்லூரி மாணவிதான் அப்போ எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது என் மனைவி நான் காதலித்த அந்த பெண் வந்து நல்ல மிகுந்த வசந்து திரண்ட செல்வந்தோர் வீட்டில் பெண்ணு அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் ஆளை வச்சு மிரட்டி இரட்டி எங்கள் வாழ்க்கையை பிரிச்சுட்டார் அப்போது கல்யாணம் ஆகி அதுக்கு பிறகு அந்த பெண்ணு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிடுச்சு நானும் வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட பதினோரு வருடம் கழித்து யதார்த்தமா அந்த பெண்ணை பார்த்தேன் பதார்த்தமாக நான் சந்தித்தேன் அதே போன்று மீண்டும் எங்களுக்குள்ள காதல் ஊடுருவியது எத்தனை வருஷம் கழித்து பாருங்க பதினோரு வருஷம் கழித்து இவருக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் ஒரு பெண்ணொன்று அப்போ பார்த்த காதலி மீண்டும் பதினோரு ஆண்டுகள் கழித்து சம்மந்தமே இல்லை ஒரு இடத்துல சந்திக்கும் போது மீண்டும் காதல் கள்ளக்காதலாக மலர்கிறது மலர்ந்ததுக்கு அந்த கணவனுக்கு தெரியாமல் இவருடைய மனைவிக்கு தெரியாம கோயிலில் வச்சு தாலி அந்த பெண் எடுத்து காட்டுறாங்க ரெண்டாவது வாட்டி கூட்டிட்டு வர்றாங்க அப்போ அவரோட தான் அதே மாதிரி இவருக்கும் திருப்திகரமான வாழ்க்கை நடந்தாலும் இவர்களுக்கு ரெண்டு தாரம் வாய்க்க வேண்டும் என்பது விதிப்பயன் அப்போ ஊரறிய கல்யாண நடக்கல கணவன் மனைவியாக இரண்டாவது வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த காதலியை மீண்டும் அடுத்த வாரம் அந்த பெண்மணி ஏற்கனவே என்னிடத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஜாதகம் ஏற்கனவே உங்களுக்கும் வாழ்க்கை இரண்டு நிச்சயமாக உண்மை அன்றைக்கு கடந்த இவர்கள் தான் என் காதலி காரணம் என்னவென்றால் காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகவே உருவாகாது ஒரு ஜாதகத்தில் பார்க்கிறேன் வியந்து பார்க்கிறேன் இதே போன்று ஒரு பேட்டன் உங்களுக்கு ரெண்டு தாரம் வாய்க்க வேண்டும் ஒன்றும் முதல் தாரம் நிலைக்கக்கூடாது அவட பரஸ்பர ஒற்றுமை இல்லை பரஸ்பர ஒற்றுமை இருந்தாலும் ரெண்டாவது கனெக்ஷன் வரணும்னு சொன்னதுக்கு அண்ணா நகரில் ஒரு பெண்மணி அதே போன்று பாருங்கள் இங்கிருந்து தாண்டி விழுப்புரத்தில் ஒரு பெண்மணி இந்த மாதிரி வித்தியாசமான அப்ப கல்யாணம் பண்ணி இவருக்கு தெரியாமல் வருஷம் இந்த முதல் பெண்ணுக்கு கல்யாணம் பதினெட்டு வருஷம் ரெண்டாவது தாரங்கட்டி பதினாறு வருஷம் ரெண்டு பெண்களையும் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராருமா கல்யாணம் பண்ணி அதற்கு ரெண்டு குழந்தைகள் இதற்கு ரெண்டு குழந்தைகள் பாருங்க விழுப்புரத்துக்கும் இதுக்கும் போயிட்டு வரேன்னா அவர் வந்து வெளியில வாணிபம் மீட்டக்கூடிய தொழில் போனார்னா பத்து டு பதினஞ்சு நாள் வரமாட்டார் கலெக்ஷன் பண்ணக்கூடிய தொழில் அங்க போய் பத்து நாள் இருக்கிறார் இங்க போய் மாறி மாறி இன்னும் வரையிலும் தெரியாது இந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் எத்தனையோ கேஸ் கேஸ்லாம் நிறைய பார்க்கறதுக்கு காரணம் தான் அந்தந்த ஜாதத்தில் இதைத்தான் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் என்று சொல்வதை போல ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இருக்கிறது அருந்ததி பார்த்து அம்மி பார்த்து நாலு நட்சத்திரம் குறித்து கொடுத்த அந்த வாழ்க்கை கூட தோல்வியாகுது உண்மையான நல்ல நேரம் நல்ல காலத்தில் குறித்து நல்ல ஜோதிடர் அணுகி வாழ்க்கை பயணத்தை அமைச்சவர்கள் வாழ்க்கையில தோல்வியாகுதுக்கு காரணம் என்ன அரைவேக்காட்டுத்தனமாக இவர்கள் பார்க்கிறது ஒரு காரணம் இந்த ஜாதகத்துக்கு இப்படித்தான் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது விதிப்பயன் சார் இப்போ இதெல்லாம் கர்மால ஆட் ஆகாத ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் சார் ஜோதிடரை நம்பி வராங்க இவங்க தெரியல வேற யாராவது போய் பாருங்கன்னு சொன்னா கூட ஓகே அவங்களுடைய லைஃப் அதை வந்து ரீவைண்டே பண்ண முடியாது அதுல வந்து அவங்க தப்பா குறிச்சு கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் கர்மால ஆட் ஆகுமா இன்னொரு பக்கம் கணவன் மனைவி அப்படிங்கிறது நம்பிக்கை சார்ந்த ஒரு உறவு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அதுல ஏமாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஸோ அதுவும் கர்மால ஆட் ஆகாதா எதுவுமே கர்மாவில் ஆட் ஆகவே ஆகாது இதுவும் கர்மா தான் இவர்கள் ஏன் இந்த ஓட்ட பஸ்ஸில் இந்த பிரயாணத்தில் வண்டியில் ஏறணுன்றது ஏன் நல்ல கல்யாணம் பண்ணி நல்ல தம்பதியை கணவன் மனைவி அந்யூன்யமான வாழ்க்கை வாழ்ந்து அந்யூன்யமான வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் அருமையான மேன்மையான மழலை செல்வங்கள் பெற்று அந்த செல்வ செழிப்பு நல்ல சிறப்பாக இருக்கிறத இந்த தாய் தகப்பன் கண்குளிர பார்த்து செல்வ செழிப்போடு இருக்கிற தாய் தகப்பனையும் இன்னைக்கும் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் அதே அன்யுன்யமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல குழந்தை பிறந்து கூட பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைகிறதும் இதுவும் கர்மாதான் இந்த செகண்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் லைஃப் இந்த கள்ளக்காதல் இந்த நொல்லக்காதல் எல்லாமே வர்றதும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது கர்மாவின் வினைப்பயனாக தான் ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுவதை போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா இன்னுக்கு இன்னன்னார் அமைப்பு என்பது பிறக்கும் பொழுது எழுதப்பட்டு ரப்பர் ஸ்டாம்பு குத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் திதி கர்ண பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் ஒவ்வொரு அமைப்பையும் வெளிவிடுது அப்ப எங்க போய் கர்மா கொலை பண்றது ஒரு கர்மா அப்ப துரோகம் திட்டமிட்டு சதி செய்கிறான் அது தவறு என்று நினைக்கிறார்களா சட்டத்தின் கண்களுக்கு வேண்டும் என்றால் அது தவறுதான் இவன் இன்னாரால் கொலை செய்யப்பட வேண்டும் இன்னாரால் தும்சிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டதனுடைய நியதி இருப்பதனால்தான் இவன் அவனை குத்துகிறான் அதனால் அவன் இறக்கிறான் சரி இவன் குத்துல அகால மரணம் அடைய வேண்டும் என்பது விதிப்பயன் வாகன ரீதியாக சிதை உண்டு தலை வேறு முண்டம் வேறு ஆக உண்டு இறக்கிறதுக்கு இதுக்கும் ஆட் ஆடாகாதான்னா எல்லாம் எழுதப்பட்டது நியதி சட்டம் என்ன சொல்லும் வாகனத்தில் போய் தெரியாமல் இடிச்சிட்டான் அப்போ அது சட்டம் பாதுகாவல இதே அவன் கொலை பண்ணிட்டான் அதுவும் ஆயுதத்தால் தாக்கப்படுகிறது வாகனங்கிறது ஆயுதத்தால் தாக்கப்படுகிறது இதுவும் எழுதப்பட்டதனுடைய நியதி தான் அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்கும் பொழுது ஜோதிடர் அரைகுறியாக குறித்தாலும் நன்மையாக குறித்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கீழே விழுவுணும்னு விதி வந்துட்டாம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய யோகமான ஐஸ்வர்யமான இடத்துல இருந்து பார்த்தா கூட அவன் கீழே விழுந்து தான் தீர்வான் கீழே விழக்கூடாதுன்னு விதி பயன் உன் கட்டத்தில் இருந்தால் இவன் தவறாக குறித்தா கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆக இந்த ஜோசியர் குறிச்சி கொடுத்தாங்க ஐயா அதனால தான் என் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழுதுன்னு அடுத்தது போவான் அடுத்தது கீழே விழுவுன்னு விதி இருக்கும் அப்போ இவன் குறித்து கொடுப்பான் அன்னைக்கு தெளிவாதாப்பா இந்த ஜோசியர் சொன்னாருப்பா இன்னைக்கு இன்னமும் கண்ணை மறைச்சிருச்சு காதை மறைச்சிருன்னு இவன் பில்டப் பண்ணுவான் பாரு காரணமே கிடையாது காரணம் இல்லாமல் கருவூலம் உருவாகவே வரும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் கடந்த ஒரு நிறைய நீ இன்சிடண்ட் நிறைய பார்க்கிறேன் கோவை மாநகரத்துல இருந்து என்னை சந்திப்பதற்காக கணவனும் மனைவியும் வருகிறார்கள் அந்த நபர் யார் உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி பேசும்படி ஒரு நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

ஏழாம் மடத்தில் எனக்கு குரு இருக்காப்ல கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கிறார் அதனால என்ன பரணம் கேட்க ஓகே சரி பதிர்கான விடைகள் கொடுப்பாரையா கேட்கலாம் ஏழாம் மடத்தில் கரகத்தில் உச்சம் பெற்றிருப்பது விரேயாதி ஏழு இருந்தால் மனைவிக்கு விரயம் பண்ண வேண்டும் என்பது விதிப்பயன் ஏழாம் பாவம் என்பது கடதர ஸ்தானம் களதர ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்திற்கு ஆறு கூடிய சத்துரு ரோகரோநாதிபதி இருப்பது ஒரு வகையில் குற்றமாக இருந்தாலும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் மனைவி ஸ்தானாதிபதி அமர்ந்து சித்திரை நட்சத்திரத்தில் முத்திரை பெற்றவர்கள் அந்த ஸ்தானாதிபதி அம்சத் கட்டத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு கிரகத்தினுடைய அடைவை வைத்து ஏழில் விரையாதிபதி அமர்ந்திருக்கிறான் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதில் அமர்ந்து சித்திரையின் முத்திரை வைத்திருக்கிறார் என்பது அதை வயிற்று கூற்று அந்த ஜாதகத்தில் பதினோராம் இடம் கொள்ளும் பாதக லாபாதிபதியும் ஏழுன் வாங்கிய நட்சத்திராதிபதி செவ்வாய் சாரத்தில் இருப்பதால் அம்சத்தில் ராகு கேதுவோடு பீடிக்காமல் இருக்க வேண்டும் அதை வைத்துத்தான் பலாபலன்கள் இருப்பினும் குரு லக்னத்தை பார்ப்பதால் ஏதோ ஒரு வகையில் ஆகணும் உயர்ந்த அங்கத்தில் அங்கே வைக்க வேண்டும் என்று விதிப்பயன் இருந்தாலும் குழந்தைகளால் ஒரு வகையில் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பது விதிப்பயனும் அங்கே உண்டு ஏனென்றால் பஞ்சமஸ்தானத்திற்கு மாரகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று லக்னத்திற்கு திருதிய விரையாதிபதி குரு அங்கிருந்திருப்பது தோஷமே நடைமுறையில் திசை வரும் பொழுது அந்த விதமான ஒரு மைனஸை நீங்கள் அடைவீர்களாய் அழைத்திருக்க மிக்க நன்றி நன்றி சார் கோயம்புத்தூர் அதே போன்று கோவை மாநகரத்திலிருந்து ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய கணவனை அடைத்து என்னை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வருகிறார் அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது மிதன லக்னம் மிதன லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே சனி நாலாம் பாவத்திலே செவ்வாய் ராகுவும் அங்கே கூடப்பட்டிருந்தது அந்த செவ்வாயை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சித்திரை நட்சத்திரத்தில் முத்திரை வைத்திருக்கிறது அந்த செவ்வாய் சனியும் பாருங்கள் சித்திரை நட்சத்திரத்திலே நாலாம் பாவத்திலே ராகுவும் பாருங்கள் அதே ஸ்தானத்தில் வீட்டிருந்தது இந்த மூன்று கிரகங்களும் நாலாம் இடத்திற்கு ஒரு நாலாம் இடம் என்பது வீடு நாலாம் என்பது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் திருடப்பட வேண்டும் நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் திருடப்பட வேண்டும் இல்லை வண்டி வாகனத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று விதிப்பயன் இவரும் இந்த பெண்மணியும் இவருடைய கணவரும் வாகனத்தில் காரில் போகிறாங்கம்மா போகும்போது பேங்க்கில் போய் வங்கியில் போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழைகால் லட்ச ரூபாய் ட்ராப் பண்ணுறாங்க ரெண்டு அக்கௌண்டில் இருந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் நேராக வந்து கேஷ் பேக்கை கணவன் மனையும் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க அப்போ மணி அவ ஒரு இடத்துல குறிப்பிட்ட தூரம் போகுது காரு போனோன்னே என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்பார்ட்மெண்ட்டு அந்த வீடு ஒரு நிசாப்தமான நல்ல ஒரு சிறப்பான ஒரு வீதின்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்துடுறேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறான் இருமா கரெக்டாக இவர் காரில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க போனதுக்கு பிறகு அடுத்த ஜஸ்ட் ஒரு ஒன் மினிடில் ஒருத்தர் வராரு சைக்கிளில் வர்றான் சைக்கிளில் வந்து டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுறான் கதவை தட்டினோன்னா மேடம் எப்படி பாருங்கள் கீழே பாருங்கன்னா இந்த தாள் ஐம்பது ரூபா காகிதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காகிதங்கள் இருபது ரூபா காகிதலாம் அவர் செதறி இருக்குது மேடம் உங்கள் காசான்னு பாருங்கன்னு அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு டோர்லாம் அப்படி இங்கேருந்து பார்க்குறது ஓ என்னப்பா ரூபா நோட்டு ரூபா நோட்டுக்கு இந்தமாக ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இறங்கி பொறுமையாக பொறுக்கி இவன் சைக்கிளில் போனவன் அப்படி போனவன் இப்படி வந்துட்டு இந்த கதவை ஓப்பன் பண்ணி அழகாக தூக்கிட்ட அந்த ஏழைகால் லட்ச ரூபா அடிச்சிட்டு போய்ட்டான் அடிச்சுட்டு போனோன்னா திரும்பி பார்க்குறேன் உள்ளே வந்து இந்த அம்மா பொறுமையாக கணக்கிண்டு உள்ளே வந்து பார்க்க பேக்கை காணும் அடிச்சிட்டு போனவன் ஓடிட்டுருங்க ஐயோ ஐயோ என்ன முடியுமா அப்போவே கம்ப்ளைண்ட்டு போய் கொடுத்துட்டு அந்த அம்மா மறுநாள் என்ன இடத்துல ஜாதகம் பார்க்க வர்றாங்க பார்த்த உடனே செவ்வாயுடைய அம்சம் சூச்சமும் சனியினுடைய அம்சம் அம்மா உங்க வீட்டில் திருட்டு போகணுன்னு விதி ரொம்ப அலாட்டாக இருக்கணும் வாகன ரீதியாக பழுது அடையணும் வாகன ரீதியான விபத்து அடையணுன்றது விதி பயன் இருக்குது அப்படின்னு ஒன்று அந்த அம்மா சிரிச்சாங்க சார் போயிடுச்சு சார் அப்படின்னு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன் முத நாள் தான் சார் பேங்க்ல ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்தது எதுக்கம்மா நீ எடுக்க போனேன்னு கேட்டேன் இல்லை சார் பப்ளிக்காக இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு நிறைய இருக்கு அதை எடுத்து காவல்துறையில் இந்த அம்மா கொடுக்கறதுக்காக இது பார் எவ்வளோ பெரிய பொய் அந்த சொற்ப மீனை சின்ன தூண்டில் ஒரு சின்னதை போட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிச்ச மாதிரி எம்மா பொய் சொல்கிற சரி ரைட்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த சின்ன சொற்ப இதுக்கு நீ ஆசைப்பட்டிருந்தாலும் உன்னுடைய விதிப்பயன் நீ வீட்டில் வந்து லாக்கரில் சேஃப்டியாக வச்சு பூட்டினாலும் உன் சேஃப்டியை உடச்சி திருடுவான் அது வாகன ரீதியாக பழுது ஏற்பட்டு அதன் மூலயமா ஏதாவது ஒரு திருட்டு பிறகு நான் வாகனமே திருட்டாகணும் இதே மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகம் பாருங்களேன் செவ்வாய் சனி இதே மாதிரி ஒரு மாட்டு கோம்போடு அப்படியே விழுந்துதான் இடி தாக்கப்பட்டு இடி தாக்கப்பட்டு ஒரு மாடு ரெண்டு மாடு எட்டு மாடு இறந்தது காரணம் நாலாவது இடம் தான் இடி நாலாவது இடம் தான் செல்ல பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் அப்ப பசு கண்ணு எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது நாலாம் இடம் தான் நாலாம் இடம் மித செவ்வாய் சுய நட்சத்திரம் முடிச்சா அதே இடத்துல சனியும் வீட்டு இருக்கிறது சனியும் செவ்வாயும் கூடும் போது இடி தாக்கப்படணும் மின்னல் இடிக்கு காரணகர்த்தா ரெண்டே பிளானெட் தான் நீரிடியா நெருப்படியாறது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடி அந்த இடத்துல பாருங்கள் எட்டு மாடு எருமை காதா பசு எல்லாத்துடையும் சேர்த்து போகுது இதற்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் கர்மாவில் ஆட் ஆகாதா ஒரு ரெண்டாம் தாரம் வரணும் முதல் தாரம் வரணும் இல்ல கள்ளக்காதலி வரணும் நொல்லக்காதல் வரணும் அப்படின்னா இங்கே இல்லாம அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது எல்லாமே எழுதப்பட்டவனுடைய நீதி அதைத்தான் ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பார்க்கும்போது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக எனக்கு தெரிந்ததுனால தான் நிறைய பேர்களுக்கு கட்ட பொருத்தத்தை பார்க்க வேண்டும் கட்ட பொருத்தத்தை பார்க்க வேண்டும் என்பது அடிக்கடி சொல்லுகிறேனே மூச்சுக்கும் முன்னூறு தடவை கட்ட பொருத்தத்தை பார்த்து சீர்தூக்கி அமைத்தால் தான் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மைனஸான ஜாதகங்களோட ப்ளஸ்ஸான அமைப்புகளை இணைக்கும் பொழுது அந்த மைனஸ் கூட பிளஸ்ஸாக வாழுமா சார் நீங்க சொல்றீங்க ரப்பர் ஸ்டாம் குத்தி வெளியில வர அந்த பொழுது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரே ஊர்ல ஒரே ஹாஸ்பிட்டல் ஏன்னா வேற வேற ஊரா இருந்தா கூட லாட்டிடியூட் லாங்கிடியூட் இந்த சூரியன் அஸ்தமனம் உதயம் அந்த கணக்குப்படி எல்லாம் ஜாதகம் மாறும் இல்லைங்களா ஒரே ஊர்ல ஒரே ஹாஸ்பத்திரியில ஒரே சனப்பொழுதல இரண்டு குழந்தைகள் சார் ரப்பர் ஸ்டாம் குத்தி ஒரே நேரத்தில் வெளியில வராங்க இவங்க ஜாதக அமைப்பு ஒன்றாக இருக்குமா இவங்களுடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்குமா நிச்சயமாக ஒன்றாக இருக்காது மாறுபட்டு தான் இருக்கும் இதற்கு என்ன காரணம் இவர்கள் பாட்டன் பூட்டன் வழிவந்த பாதை என்பது வேறு அவர்களுடைய பாட்டன் பூட்டன் முன்னோர்கள் செய்து வைத்த வழிவகைகள் அதுவும் கர்மா தாம் அதாவது காரணம் என்னன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது இது அது நன்றாகத்தான் இருக்கும் இதுவும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதுவும் நன்றாகத்தான் இருக்கும் அந்த தன்னத்துல மைனஸ் இருந்தா மைனஸ் தான் இருக்கும் அப்போது அந்த கர்மாவை பேஸ் பண்ணி வருதுன்னா பாட்டன் பூட்டன் செய்து வைத்த கர்ம வினையும் இந்த குழந்தைகளை பூர்வீக சொத்து ஒருத்தருக்கு வருது இல்லையா அப்போ அந்த சொத்தை நம்ம அடையிறோம்னா அவனுக்கு அது வந்து கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் ஒன்றும் குறைஞ்சிருக்கும் இதுதான் ஒரு அரசனுடைய காலத்தில் ஒரே நேரத்தில் ஒரே இதில் எல்லாம் பிறக்கவே பிறக்காதுமா தாய் வழி வந்த வேறு இவர்கள் செய்த வம்ச வழி வேறு ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் வீட்டில் இருக்கும் இன்னொருத்தர் அது கிறிஸ்துவ வீட்டில் பிறந்திருப்பாங்க அது ஜாதி மதம் ஒரே இதில் வரலையே மாறுபாடுகள் மாறுபாடுகள்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா வேறு வேறு கோணமா இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே தாய் வீட்டுல பிறந்த இரட்டை ட்வின்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை கலெக்டரா இருக்குது ஒரு ஒரு குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாதவங்க இப்படி எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த ட்வின்ஸ் ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும்னா சூரிய உதயாதி எல்லாமே ஒரே மாதிரி தான் அஞ்சு நிமிஷத்தில் ஜாதகம் கட்டதுலாம் நிறைய பேர்களுக்கு இதை பார்க்கவே தெரியாது ஒரே ஜாதகம்தான் ஒரே பழம் சத்தியமாக கிடையாது இதெல்லாம் பார்த்தோன்னே உடச்சிடுவேன் ஒரு லக்னத்தில் எதுமா மூத்த குழந்தைன்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு அந்த ஜாதத்தை இதுதாயா மூத்த குழந்தை பெண்ணும் ஆணம் இதை எடுத்து இதை விட்டுட்டு அதுலேருந்து இளைய சகோதரத்தை மூன்றாவது இடம் இல்லையா அந்த மூன்றாவது இடத்த லக்னத்தை போட்டு பேசும் பொழுது அம்மா அருமையான குழந்தம்மா அந்த ஒரு ரெண்டாவதாக பிறந்தது பார்த்தீங்களா அறிவு ஆற்றல் சிந்தனை நல்லா பேச்சு மலலே செல்வா இது திக்கி திக்கி பேசுதாம்மா சார் என்ன சார் ஒரே இதில் பிறந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் சார் லேட்டு இது கேட்டிங்கல்ல வாய் பேசவே மாட்டேன்றான் சார் அந்த குழந்தை அந்த குழந்தை ஜம்முன்னு பேசுது சார் என்ன சார் அப்போ ஒரு கொடியில் பூத்த மலர்களுக்கே இவ்வளவு பாகுபாடு என்றால் இது மாற்றாந்தோட்டத்து மளிகை தான் அப்போது இந்த ஸ்தானங்களில் தான் அரசன் காலத்தினுடைய கதை அது ஒரு அரசன் வீட்டில் வந்து மாட்டு தொழுவத்தில் ஒரே நேரத்தில் ஒரே பிரசவ நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அரசனுக்கும் அதே குழந்தை தான் பிறக்குது அரசன் பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமாரும் அதே நேரத்தில் தான் பறந்துருக்குறாங்க அதுக்கு ஒரு விளக்கத்தினுடைய வரியை நிறைய சொல்லலாம் அது இறுதி இறுதி பகுதியில் இருக்கும் இருந்தாலும் அந்த அரசனுடைய இந்த குருமாரை தான் கேட்கணும் ஒரே நேரத்தில் மூணு பேரும் பறந்துருக்கோம் நீங்களும் இந்த குருவாக நிற்கிறீங்க எனக்கு நானும் இந்த அரசவையே ஆட்சி ஆளேன் நம்மளுக்கு கீழே பிறந்த நம்ம நண்பர் நாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார் ஆனால் மூணு பேரும் இருக்கிறோம் ஆனால் மாட்டு தொழுவத்தில் அவன் கஷ்டப்படுறான் நீங்கள் வந்து எனக்கு குருமாராக இருக்கிறீங்க நான் உங்களுக்கு அரசனாக இருக்கிறேன் இது என்ன காரணம் ஒரே சிம்பிள் விளக்கம் தான் அரசனை அப்படின்னு சரி ஒரு காயின் எடுத்துகிட்டு வாங்க அரசு சபையிலேருந்து அத்தனை காயின் எடுத்தாரு காயின் எடுத்து அப்படி சுண்டி விடுறான் சுண்டிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்துச்சு அவ்வளோதாம்மா இதில் என்ன தெரியுது விட புரிஞ்சா என்னமோ புரியலிங்லையா சுண்டும் நேரத்திலே பிறந்தவன் தான் நான் உங்களுக்கு குருமாராக இருக்கிறேன் சுண்டி உயரே எழும் பிறந்தவர் பிறந்தவர்தான் நீங்கள் எங்களுக்கு அரசனாக ஆட்சி பெரு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கு சுண்டி கீழே விழும் நேரத்தில் பிறந்தான் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தவன் வித்தின் இப்படின்ற நேரத்திலே இவ்வளவு சன நேரத்திலே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் பொழுது ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களோ அல்லது மாற்றான் தாய் வயிற்றில் பிறந்தவர்களோ ரப்பர் ஸ்டாம்பு குத்தி வெளியே வந்தால் பூர்வ புண்ணியத்தில் செய்து வைத்த அப்ப அரசனுடைய அம்சம் என்பது பூர்வ புண்ணியம் என்பது வேறு இந்த ராஜா வீட்ல வந்து குருமாரா இருக்கிற அவருடைய பூர்வ புண்ணிய அம்சம் வேறு அதே வீட்ல பிறந்த மாட்டுத் தொழுவத்துல பிறந்த அவருடைய அம்சம் அந்த வம்சாவளியும் அவர்களை சாரும் அப்போ எல்லாமே பூர்வ புண்ணியம் வந்தா போன சேமட்ல பண்ண பேங்க் டெபாசிட் தான் அப்படின்னாக்க நாங்க வந்து எதுக்கு சார் டெலிவரிக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து டேட் டைம்ல ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி பண்ண அதனால என்ன பிரச்சனையமும் இல்லையா அது நீங்க வரல நான் வரலம்மா அந்த விதியும் அவர்களை துரத்துகிறது சிசேரியன் பண்ணி தான் எடுக்க வேண்டும் என்பது விதி பயன் மருத்துவ ரீதியா போய் அணுகித்தான் குழந்தை பிறக்கணும் இல்லையா பிரசவம் முன்னாடியே வீட்டுல வர்றதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடக்காததுக்கு முன்னாடி வீட்டிலேயே பிறந்துடுறது எத்தனையோ இருக்குல்லம்மா எதுவுமே நீங்க பார்த்து கோயிலுக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நாளைக்கு இந்த கோயிலுக்கு போகலான் இருக்கிறேன் பிளான் பண்ணுற இந்த பிளான முன்னாடியே எழுதி வச்சிருக்கு ஒருத்தர் ஜீவசமாதிக்கு போகணுன்றத அந்த மண்ணை மிதிக்கணும் அவன் கோயில் வாடையே மிதிக்க மாட்டான் அந்த கோயிலுக்கு போகணும் அவனுடைய சகோதரனுடைய சகோதரிக்கு ஒன்று விட்ட சகோதரி நிச்சய தாம்பலம் அந்த கோயிலில் வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் அமைக்கிறாங்க இவன் அந்த கோயிலுக்கு போய் கரூரார் சந்நிதியில போய் உட்காந்துருக்கான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் சம்பந்தமே இல்லாத அந்த ஆன்மா போகுமா ஏழு வயசுல ஒருத்தவன் உத்தராட்ச போடுறான் நீங்க பார்த்து போட்டுக்கிறது நான் பார்த்து ஏழு வயசு குழந்தைக்கு எங்க அந்த குழந்தைக்கு ஆர்வம் அதிகம் உத்தராட்சம் இல்லைன்னா சூரியனும் குருவும் அவன் ஜாதகத்துல பார்த்துக்கிட்டா அவன் உத்தராட்சை போட்டுத்தானே ஆகணும் ஒருத்தன் வந்து ஸ்லோகம் சொல்றான் அது யார் சொல்றான் இஸ்லாமியருடைய வயிற்றுல பிறந்தவன் ஸ்லோகம் சொல்றான் தமிழ் வயிற்றுல பிறந்தவன் ஸ்லோகம் தெரியல அவனுக்கு அப்போ ஒரு ஐயன் வீட்டில பிறந்த அவனுக்கு சமஸ்கிருத ஸ்லோகம் தெரியல எல்லாருமே படிக்கணும் இல்ல அப்போ இஸ்லாமியருடைய வயிற்றுல பிறந்தவன் அந்த சஷ்டி கவசம் தலைகிழ பாடம் பாடுறாங்கிற பாடுறானே ஏழு வயசு குழந்தை பிரயாணத்தில் மேங்களூர் மயிலில் கடந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்ல வரும் பொழுது ஏமா ரயில் பிரயாணத்தில் ஒரு பெண்மணி ஐயா உங்களுடைய நிறைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேன் ஐயா பாராட்டுகள் வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க சொல்லிட்டு சார் சார் என் குழந்தைக்கு ஒரே ஒரு வரி சொல்லுங்க வாயால் சொல்லுங்க அப்படின்னு சரி அந்த அம்மா நக்னபூர்வமாக கிரகத்தை அடைவ வாய் வழியாக சொல்றாங்க அந்த பையன் பிறந்தது என்ன அலக்கணும் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்து சூரியன் உச்சம் பதினொன்னுல குரு நேரடியான பார்வை நேரடியான பார்வையில் இருக்கும்போது அம்மா இவன் உத்தராட்சியில் அழாதி பிரியவன் அம்மா சந்திரனும் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் முதல் பாதத்தில் பிறந்தவன் சார் நைட்டு மிட் நைட்டில் பதினோரு மணிக்கு எழுப்பிடு என் பையன் பாருங்க சார் உத்தராட்சை போட்டிருக்கான் இது நீங்க பார்த்து ஆப்ரேஷன் பண்றதா நீங்க பார்த்து அதை போட்டுக்கிறதாம்மா அப்ப எதுக்கு நோலோலோடு நோட்டை தூக்கிட்டு அலையிறதுன்றது அருமையான வார்த்தை கேட்டிங்களே நீங்க நோட்டை தூக்கிட்டு வந்து பார்த்தாலும் சரி பார்க்கவில்லை என்றாலும் சரி எழுதப்பட்டவனுடைய நியதியை மாற்றி விடவே முடியாது பரிகாரம் என்ற பெயரால் பூஜைகள் என்ற பெயரால் புனஸ்காரங்கள் என்ற பெயரால் ஒருவனுடைய விதி பெயரை எந்த ரூபத்திலையும் மாற்ற முடியாது பரிகாரம் செய்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து விதியை மாற்றுகிறோம் என்றால் அந்த விதியும் அங்கே இருக்கிறது பரிகாரம் இருக்குதா இல்லையான்னு பரணி பாலராஜ் வாயால் முடிச்சிடுறம்மா இருக்குதான்னு சொல்கிறாரான்னு கேட்டா நிச்சயமாக பரிகாரம் என்பது உண்டு எல்லோருக்கும் பரிகாரம் இல்லை கோயிலுக்கு போகிறோம் நல்லது நடக்கும்னு நடக்கும் தான் போகிறோம் நிறைய பேருக்கு நடக்கவே நடக்காது கோயில் மண்ணையே மிதிக்க மாட்டான் அவனுடைய தெய்வம் வந்து அவன் வீட்டு வாசல் முன்னாடி காட்சி அளிக்கிறத நிறைய பார்க்கலாம் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை என்னை சந்திக்கலாம் அது மட்டுமில்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் என்னுடைய யூடியூப் நிறைய கண்டு கழிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விதியை மதியால் வெல்ல முடியும் அந்த மதியின் விதியும் பயனாகத்தான் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்